முதலாவதாக 1986 சூப்பர் ஸ்டாரின் மாவீரன் திரைப்படமும் கேப்டன் அவர்களின் தழுவாத கைகள் மற்றும் தர்மதேவதை ஆகிய இரண்டு திரைப்படங்கள் மொத்தம் 3 திரைப்படங்களும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. இரண்டாவதாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் மனிதன் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு 2 நாட்கள் முன்னாடி கேப்டன் அவர்களின் உழவன் மகன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதன் திரைப்படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கும் கேப்டன் அவர்களின் சட்டம் ஒரு விளையாட்டு திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. மூன்றாவதாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் வேலைக்காரன் திரைப்படமும் கேப்டன் அவர்களின் வேலுண்டு வினையில்லை திரைப்படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. நான்காவதாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் குரு சிஷ்யன் திரைப்படமும் கேப்டன் அவர்களின் உள்ளத்தின் நல்ல உள்ளம் திரைப்படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. ஐந்தாவதாக கேப்டன் அவர்களின் செந்தூரப்பூ திரைப்படம் வெளியாகி 5 நாட்கள் கழித்து சூப்பர் ஸ்டார் அவர்களின் தர்மத்தின் தலைவன் திரைப்படம் வெளியானது. ஆறாவதாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் கொடி பறக்குது திரைப்படமும் கேப்டன் அவர்களின் உழைத்து வாழ வேண்டும் திரைப்படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. ஏழாவதாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் மாப்பிள்ளை திரைப்படம் வெளியான அதே தேதியில் கேப்டன் அவர்களின் 2 திரைப்படங்கள் வெளியானது. ஒன்று ராஜநடை, இன்னொன்று தர்மம் வெல்லும் திரைப்படம். எட்டாவதாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் பணக்காரன் திரைப்படமும் கேப்டன் அவர்களின் புலன் விசாரணை திரைப்படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. ஒன்பதாவதாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் தளபதி திரைப்படமும் கேப்டன் அவர்களின் 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் திரைப்படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. பத்தாவதாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் பாண்டியன் திரைப்படமும் கேப்டன் அவர்களின் காவிய தலைவன் திரைப்படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. 11வதாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் மன்னன் திரைப்படமும் கேப்டன் அவர்களின் சின்ன கவுண்டர் திரைப்படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. 12வதாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் எஜமான் திரைப்படமும் கேப்டன் அவர்களின் ஏழை ஜாதி திரைப்படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. 13வதாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் வீரா திரைப்படமும் கேப்டன் அவர்களின் ஆனஸ்ட்ராஜ் திரைப்படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. 14வதாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் படையப்பா திரைப்படமும் கேப்டன் அவர்களின் பெரியண்ணா திரைப்படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது.